பள்ளி குழந்தைகளுக்கான திட்டத்தின் தொகையை நிதி ஒதுக்கீடு என சொல்வதை விட நிதி முதலீடு என்று சொல்ல விரும்புகிறேன் என்று தமிழ்நாடு முதல்வர் கூறியுள்ளார். தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் மாநிலம் முழுவதும் அனைத்து பள்ளிகளிலும் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவிகளுக்கு முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை விரிவாக்கம் செய்து நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளையில் முதல்வர் தொடங்கி வைத்து பேசினார். மேலும் இன்றைய மாணவர்கள் நாளைய தலைவர்கள் என்று பெருமகிழ்ச்சியோடு தெரிவித்தார். மேலும் அதன் அடிப்படையில் சென்னை 1000 விளக்கு தொகுதிக்குட்பட்ட மாடல் பள்ளி சாலையில் அமைந்துள்ள தசை திறன் குறைபாடுகள் உள்ள குழந்தைகளுக்கு 1000 விளக்கு சட்டமன்ற உறுப்பினர் நா எழிலன் அவர்கள் கலந்து கொண்டு பள்ளி குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டத்தை தொடங்கி வைத்து மேலும் அவர்களுடன் அமர்ந்து உணவருந்தினார். அப்போது பேசிய 1000 விளக்கு சட்டமன்ற உறுப்பினர் நா எழிலன் அவர்கள், தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஏழை எளிய குழந்தைகள் பசியில்லாமல் மாணவர்கள் பள்ளிக்கு வர வேண்டும் என்றும், ஊட்டச்சத்து குறைபாட்டால் மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்ற உயர்ந்த எண்ணத்தோடும், வேலைக்கு செல்லும் தாய்மார்களின் பணிசுமையை குறைக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு இந்த காலை உணவு திட்டத்தை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கொண்டு வந்தார் என்றும், மேலும் எந்த குழந்தையும் பசியோடு கல்வி கற்கக்கூடாது என்றும், அப்படி ஒரு நிலைமை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது என்ற உயர்ந்த எண்ணத்தில் இந்த திட்டத்தை கொண்டு வந்ததாகவும் தெரிவித்தார். மேலும் பள்ளியின் தலைமை ஆசிரியரிடம் பள்ளிக்கு எந்த உதவி வேண்டுமானாலும் தயங்காமல் கேட்கலாம் என்றும், அதை நிறைவேற்ற தான் தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் 1000 விளக்கு பகுதி செயலாளர் அன்புதுரை, 111வது மாமன்ற உறுப்பினரும் வழக்கறிஞருமான எம்ஏ நந்தினி, 111வது வட்டச் செயலாளர் ஆர் பாபு மற்றும் அரசு உயரதிகாரிகள், கழக நிர்வாகிகள் 50க்கும் மேற்பட்டோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனா்.